பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த உலகம் எப்படிப்பட்டதுனா, நம்ம உபத்திரவப்படும் பொழுது நம்மை அற்பமாக எண்ணுகிற உலகம். நாமும் கூட கவலைப்பட்டிருப்போம்ல எத்தனையோ தடவை, என் உபத்திரவத்தை அற்பமாக என்றாங்களே, புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, என்னை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே, என்னை பார்த்தா அவங்க முகத்தை எனக்கு மறைத்து கொள்கிறாங்களே, அதுதான் உலகம். ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதம் 22:24 வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். எவ்வளோ ஒரு அழகு பாருங்க. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் உபத்திரவத்தை ஒரு போதும் அற்பமாக எண்ணவே மாட்டார். உபத்திரவப்படுகிறவங்களுக்கு தம்முடைய முகத்தை மறைக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன். பிரியமானவர்களே, ஒரு அருமையான மகன் என்னிடத்துல ஜெபிக்கும்படி வருவான். அவனுடைய முழு குடும்பமும் ஜெபிக்கும்படி வருவார்கள். மிக்கவும் உபத்திரவம், ஏழைகள், ஒரு சின்ன அறையில் 8 பேர் படுக்கணும், அவ்வளவு வறுமை வீட்டில். பிரியமானவர்களே, அவர்கள் என்ன செய்தாங்க, தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. கண்ணீரோடு அந்த மகன் ஜெபிப்பான். என்கிட்ட வந்து அவன் தலையை கொடுப்பான். நான் கையை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே தாரை தாரையாய் கண்ணீர் வடிப்பான். ஒரு நாள் வந்தது, தமிழ்நாடு போலீஸ் செலெக்ஷன். அவன் செலக்ட் ஆனா, கான்ஸ்டபிளானா, சப் இன்ஸ்பெக்டரானா, இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கிறான். உயர்வு, குப்பையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தாரே அம்மா அப்படின்னு சொல்லி, இன்னைக்கும் கூட அந்த பிள்ளை தேவனுக்கு எவ்வளவு நன்றியாக இருக்கிறான்னு சொல்லி பார்த்து நான் கண்ணீர் வடிப்பதுண்டு. ஏன்னா என்கிட்ட ஜெபிக்க வருவான். இப்பமும் வந்த உடனே அப்படி என்னை பார்த்த உடனே அவன் கண்களில் கண்ணீர் வடியும். அது எப்படி முடியும்? நான் அநேக வேளைகளில் ஆச்சரியப்படுவேன். அவன் சொல்லுவான், என்னுடைய உபத்திரவத்தை மனுஷங்களா அற்பமாக எண்ணினார்கள், என் தேவன் அற்பமாக எண்ணலம்மா. நான் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது என் விண்ணப்பத்தை கேட்டார், அவருடைய முகத்தை எனக்கு மறைக்கலை, அவர் எங்களை அருவறுக்கலம்மா. இன்னைக்கு குப்பையிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார் நல்ல தேவன் என்று சொல்லி அந்த பிள்ளை தாரை தாரையாய் கண்ணீர் வடிப்பான். பிரியமானவர்களே, நம்முடைய அப்பா ஒரு போதும் நம்மை அருவறுக்க மாட்டார். நீங்களும் உபத்திரவத்தோடு இருக்கீங்களா? ஒருவேளை நல்ல ஆடைகள் கூட உடுத்துறதுக்கு இல்லாமல் இருக்குதா? பிரியமானவர்களே, நம் அப்பாவுடைய அன்பு நிச்சயமா நமக்கு விரோதமாக அது இருக்கவே இருக்காதுங்க. அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படாது, அவருடைய முகத்தை நமக்கு காண்பிப்பார். அவருடைய இரக்கத்தினால், அவருடைய காருண்யத்தினால் நாம் பெரியவர்களாய் மாற முடியும், மாறுவோம். இன்னைக்கு காலையிலே அந்த நிச்சயத்தோடு கூட, அந்த சந்தோஷத்தோடு கூட நீங்க வேலைக்கு கடந்து செல்லலாம். பிரியமானவர்களே, அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்மை பிரகாசிப்பிக்கும். அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படலை. அவருடைய முகத்தை நோக்கி நாம் கெஞ்சுவோமா? நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நீர் அற்பமாய் எண்ணல, அருவறுக்கல, உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்கலப்பா. அது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கு. நாங்கள் கூப்பிடுகையில் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கிறீர், கொடுத்து விட்டீர் நாதா, கொடுத்து விட்டீர். உலகம் எங்களை அருவறுக்கலாம், ஐயோ இவங்க பணம் இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, நீங்க ஒருபோதும் அருவறுக்க மாட்டீங்கப்பா. உம்முடைய கையை நீங்க விசாலமாய் திறந்து எங்களை போஷிக்கவும் வழி நடத்தவும் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். நாங்கள் உம்முடைய காருண்யத்தினால் திருப்தியாவோம், பெரியவர்களாய் மாறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.